பார்ட்டி ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு டிஎன்ஏ செப்பரேட்டான பார்ட்டி எங்களுக்கு தரக்கூடிய டைமை கழிக்க முடியாது. All right, you go ahead with you, this thing. நன்றி சபாநாயகர் அவர்களே. இன்று விவாதத்துக்கு எடுக்கப்பட்ட துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சம்பந்தமாக இன்று நடைபெறுகின்ற இந்த விவாதத்திலே இந்த ஆணைக்குழு கடலை நிரப்பி கட்டிடங்களை கட்டி தனியொரு நாடாக இந்த ஆணைக்குழுக்கு கொடுக்கப்படுகின்ற அதிகாரங்கள் அத்தனையும் எங்களுடைய இந்த இலங்கை நாட்டிலே சம்பந்தமில்லாத வகையிலே அதிகாரங்களை குவிக்கப்பட்ட நிலையிலே நீதிமன்றம் தன்னுடைய தலையிட்டால் சில விடயங்களை இந்த நாட்டுக்குள்ளே இருக்கின்ற அதிகாரத்தோடு செயல்படுத்துகின்ற ஒரு வரையறையை கொண்டு வந்ததை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. நீதிமன்றம் தலையிடவில்லை என்றால் இலங்கை நாட்டுக்குள் இன்னொரு நாடு சகல அதிகாரங்களோடும் அது செயல்படக்கூடிய வகையிலே இந்த அரசாங்கம் அந்த துறைமுகத்து அந்த திட்டத்தை இந்த ஆணைக்குழுக்கூடாக தெரிவு செய்யப்படுகின்ற நபர்களுக்கூடாக முழு அதிகாரங்களையும் அவர்கள் செலுத்துகின்ற வகையிலேதான் இந்த கோட் சிட்டியானது உருவாக்கப்பட்டது. நான் சில கேள்விகளை இந்த அரசாங்கத்திடம் கேட்க முனைகிறேன். அகிம்சை போராட்டத்திலே சமஸ்தியை வேண்டி எங்களுடைய பெரியவர்கள் போராடினார். அகிம்சை போராட்டத்திலே போராடுகின்ற பெரியவர்கள் நையப்புடைக்கப்பட்டு இதே நாடாளுமன்றத்திலே இரத்தங்கள் சொட்ட சொட்ட வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற போது அந்த அகிம்சை கூட மறுக்கப்பட்டது. இந்த ஆயுத போராட்டத்தின் ஊடாக எங்களுடைய இனத்தினுடைய விடுதலையை பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற போது பயங்கரவாதிகள் பிரிவினைவாதிகள் என்றெல்லாம் எங்களை எங்களுடைய மக்களை பிரித்தாளுகின்ற அல்லது அவர்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லுகின்ற சொற்பதத்தோடு இந்த அரசு இருக்கின்ற வருகின்ற போன அரசுகளும் அந்த சொற்பதத்தோடு தான் எங்களுடைய மக்களை பார்த்தார். இன்றைக்கு எங்களுடைய தேசத்திலே இருக்கின்ற நிலவரங்களை பார்க்கின்ற போது எங்களுடைய பூர்வீகம் சிதைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு அங்கு நடைபெறுகிறது. திட்டமிட்டு நிலங்கள் அபகரிக்கப்படுகிறது. வனலாகாவின் அந்த இலாகாவினுடைய திட்டத்தினூடாக மகாவலி வலயம் என்ற அந்த வலயத்தினூடாக நிலங்களையும் எங்களுடைய மக்களுடைய விவசாய அத்தனையும் நடுவன் அரசுக்கு கொண்டு வருகின்ற வாய்ப்பை உண்டு பண்ணுகின்ற புதைபொருள் என்று சொல்லுகின்ற ரீதியிலே எங்களுடைய மக்கள் எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற பழங்கால வரலாற்றை கொண்ட அந்த விடயங்களை மாற்றி அமைத்து புத்த கோயில்களை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொள்கின்ற சூழ்நிலைகள் காணப்படுகிறது. இன்றைக்கு பயங்கரவாத தடைச்சட்டம் என்ற ரீதியிலே பல பேரை கைது செய்கின்ற நிகழ்வுகள் இன்றைக்கு இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இப்பொழுது பேசப்படுகின்ற பொருளாக இருக்கிற இந்த ஃபோர்ட் சிட்டி என்பது சகல அதிகாரங்களையும் ஒரு நாட்டிலே இன்னொரு நாடு என்று சொல்லுகின்ற வகையிலே எல்லா அதிகாரங்களையும் கொண்டிருக்கின்ற போது ஏன் அதிகார பரவலாக்கல் வேண்டும் என்று கேட்கின்ற எங்களுடைய தமிழினத்தை பிரித்து பார்க்கின்ற அவர்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லுகின்ற வகையிலே எங்களுடைய சிந்தனைகள் இருப்பதாக இருக்கிற இந்த சூழலிலே இன்னொரு நாட்டிற்கு வெளிநாட்டில் உள்ளவர்களும் உள்நாட்டில் உள்ளவர்களும் ஒரு குழுவாக அமைந்து அந்த அதிகாரத்தை கையாளுகின்ற மாகாண சபை அதிகாரங்கள்
இந்த அரசாங்கம் மாநில சபையை இல்லாதொழிக்கின்ற திட்டங்களை பல கூக்குரல்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாநில சபையின் அதிகாரங்கள் என்ன? இரண்டு விடயங்களை சொல்ல முடியும், பொலிஸ் அதிகாரம், நில அதிகாரம். அனைத்து மாகாண சபைகளுக்கும் அந்த அதிகாரங்களை ஒரு பரவலாக்கல் மூலமாக அதிகாரங்களை கொடுப்பதற்கு அரசு மறக்கிறது. எங்களுடைய தேசத்திலே அதிகார பரவல் என்று இந்த பொலிஸ் அதிகாரத்தையும் நில அதிகாரத்தையும் கொடுக்கின்ற போது அவர்கள் பிரிவினையவாதிகளாக பிரிந்து போகின்ற வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்துக்களை சொல்லுகிறார். ஆனால் இந்த போர்ட் சிட்டி ஒரு நாட்டிலே இன்னொரு நாடு என்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய மக்கள் இந்த நாட்டிலே இரத்த ஆறு ஓடுகின்றதை தடுத்து நிறுத்திருக்க முடியும். நீங்கள் இந்த அதிகார பரவலாக்கலை செய்திருந்தால், இந்த போர்ட் சிட்டி செய்தது போல, அதிகாரங்களை கொண்டு வந்தது போல, அதிகாரங்களை கொடுத்தது போல, இன்னொரு நாட்டிற்கு அந்த அதிகாரத்தை இன்னொரு எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய நாட்டிலே இன்னொரு நாட்டை உருவாக்குகின்ற அதிகாரங்களை கொடுக்கின்ற போது இந்த இரத்த ஆடு ஓடியிருக்க முடியாத நீங்கள் அனைத்து இனத்தையும் ஒன்றாக பார்த்திருந்தார். இன்றைக்கு சிங்கள மக்கள் கூட இதை எதிர்க்கிறார்கள், சிங்கள மக்கள் கூட இதை எதிர்க்கிறார்கள், நாங்களும் எதிர்க்கிறோம். காரணம், இந்த நாட்டிலே அதிகார பரவல் என்பது சூனியமாக இருக்கிறது. நாங்கள் கேட்கின்ற கோரிக்கை அக்கிய நாடுகளுக்குள்ளே, அக்கிய இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். இந்த அதிகார பரவலாக்கல் என்பது உங்களுடைய சிந்தனையிலே அது பிரிந்து போற, அது ஈழம் என்று சொல்லுகின்ற நாடாக மாறுகின்ற பிரச்சாரத்தை நீங்கள் பொய்யாக சொல்லுகிறீர்கள். இதே அதிகார பரவல் என்று சொல்லுகின்ற போது ஒரு நாட்டை உருவாக்குகின்றதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலே நாங்கள் எல்லாரும், நீங்கள் எல்லாரும் இந்த ஆதரவை தெரிவிக்கின்ற வகையிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது நியாயமா என்று கேட்கின்றேன். இலங்கை நாட்டிலே வாழுகின்ற உரித்துள்ள தேசிய இனமான தமிழ் இனம், தமிழ் பேசும் மக்கள், அது முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம், ஏனென்ற மலையக மக்களாக இருக்கலாம், அவர்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய உரிமையை பாதுகாக்காது அவர்களுடைய அந்த 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 இந்த நாட்டிலே வாழக்கூடிய இனத்தை பாதுகாக்க முடியாமல் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லிக்கொண்டு ஒரு நாடு காசு கொடுக்கிறது, ஒரு நாடு இனமாக கொடுக்கிறது என்ற அந்த அடிப்படையிலே அந்த அதிகாரங்கள் கூடியிருக்கின்ற வகையிலே எங்களுடைய திட்டங்கள் அமைப்படுவது நியாயமா என்று கேட்கின்றேன். இந்த நாட்டிலே வாழுகின்ற உரித்தருடைய என்னுடைய இனம், என்னுடைய மக்கள், அவர்கள் கேட்கின்ற சுதந்திரமாக இந்த நாட்டிலே வாழுகின்ற வாய்ப்பை கேட்கின்ற போது அது உங்களுக்கு தருவதற்கு மனமில்லை. ஆனால் காசு தருபவர்களுக்கு எங்களுடைய நாட்டிலே ஒரு நாட்டை உருவாக்குகின்ற வாய்ப்பை நீங்கள் தர முயற்சிக்கிறீர்கள். ஆகவே இந்த நாட்டிலே வாழுகின்ற உரித்துடைய என்னுடைய எங்களுடைய இனம் வாழ முடியாது திண்டாடி கொண்டிருக்கின்ற அவர்களை பற்றி சிந்திக்காத நீங்கள் இந்த போர்ட் சிட்டி என்று சொல்லுகின்ற அந்த திட்டத்திற்கு முழுமையான ஆதரவை கொடுத்து நாட்டிலே பணத்தை பெருவாரியான பணங்களுக்காக இந்த நாட்டை அடைமானம் வைப்பது, இந்த நாட்டை துண்டாடுவது, தமிழ் மக்கள் கோருகின்ற கோரிக்கை இந்த நாடு துண்டாக்கப்படுவதென்று சொல்லுகின்ற நீங்கள் இந்த நாட்டிலே இந்த நாட்டின் பெருமை பேசுகின்ற நாம் எல்லாரும் இந்த நாட்டை துண்டாடுகின்ற ஒரு செயல்பாட்டை, அபாயத்தை நாங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வன்மையாக எதிர்க்கும். எங்களுடைய மக்களுடைய நியாயமான கோரிக்கையை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு நாடு இனமாக தருகிறது, இனமாக எங்களுக்கு வசதிகளை செய்கிறது என்பதற்காக ஒரு நாட்டை இந்த நாட்டிலே இருக்கிற இந்த நாட்டோடு அதை பிரித்து துண்டாடி கடலிலே நிரப்பி ஒரு தேசத்தை உருவாக்கி இன்னொரு ஒரு நாடு இரண்டு நாடாக கொடுக்க முன்வருகின்ற நீங்கள் ஏன் எங்களுடைய மக்களுடைய அபலாசைகளை
தர முடியாது என்று கேட்கின்றேன். எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கு இந்த நாட்டை நேசிக்கின்ற அத்தனை பேரும் இந்த போர்ட் சிட்டியின் வாக்கெடுப்பிலே எதிர்க்க வேண்டும். உண்மையான இந்த நாட்டை நேசிக்கின்ற, இந்த நாட்டுக்காக குரல் கொடுக்கின்ற அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.